ஹலோ ஆடியர் ஸ்டூடெண்ட், உங்கள் நல்ல மனசுக்கு நல்லதே நடக்கும். தோதுரு குணாவுடைய நல்வாழ்த்துக்கள். இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறது வந்து 7.5% 7% இடஒதுக்கீடு தமிழ்நாடு எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ்க்கு அரசு புள்ளி மாணவர்கள். அவங்க கண்டிப்பாக சென்னைக்கு தான் போகணும். நான் ஏற்கனவே முந்தின வீடியோவில் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அப்படி சென்னை போகிறது முடியும், நம்ம என்ன ரெடி பண்ணிக்கணும் அப்படிங்கிறத பற்றி இதில் சொல்கிறோம் நம்மளுக்கு. அங்கே இதில் இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 7.5% அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது தான். இது கண்டிப்பாக 6th டுவெல்த்து வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கணும், தமிழ் மீடியம் மாதிரி இங்கிலீஷ் மீடியம், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. அதில் அப்ளிகேஷன் போடும்போதே நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, கவர்மெண்ட் கோட்டாவுக்கு போட்டுட்டு அதில் ஸ்பெஷல் கேட்டகரின்னு ஒன்று கேட்டிருந்தாங்க. அதில் நீங்கள் அப்ளிகேஷன் போட்டிருந்தீங்கன்னா உங்கள் பேர் அதில் வந்திருக்கும். இப்போது மொத்தமாக இந்த நிமிஷம் வரைக்கும் அவங்க சொல்லியிருக்கிற சீட்டு வந்து எம்பிபிஎஸ்ஸுக்கு அரசு பள்ளி மாணவர்களுக்கு 436 சீட்டும், பிடிஎஸ்ஸுக்கு வந்து 98 சீட்டும், அதாவது மொத்தம் 534 சீட் இருக்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் வெப்சைட்டில் சீட் மேட்ரிக்ஸ் போடலை. நீங்கள் சென்னை போகிறதுக்குள்ளே ஒரு முறை வந்து நீங்கள் வெப்சைட்டை பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கடுத்தது இப்போ கூப்பிட்டுருக்கிறது உங்களுக்கு ஜென்ரல் ரேங்க். ஜென்ரல் ரேங்க் வந்து ஜிஆர்னு சொல்லுவோம். ஜென்ரல் ரேங்க் 1லிருந்து 719 வரைக்கும் கூப்பிட்டுருக்காங்க. இதில் நம்மளுக்கு என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னா, கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களுக்கு நீங்கள் டிடி எடுத்துகிட்டு போக தேவையில்ல, அங்கே போய் எந்த கவுன்சிலிங் ஃபீஸும் கட்ட தேவையில்ல, அங்கே போயிட்டு எந்த காலேஜ் ஃபீஸும் கட்ட தேவையில்ல, சென்னைக்கு போயிட்டு வர செலவு மட்டும்தான். அதனால் நம்மளுக்கு 534 சீட்டு தானே மொத்தமாக இருக்குது. நான் இப்போ சொல்கிறேன், நாளைக்கு இன்னும் கொஞ்சம் விண்ணப்பம் மாறினா கூட பார்த்துங்க. ஆனால் நம்மளை கூப்பிட்டுருக்குறது 719 பேராச்சே அப்படின்னு பார்க்க வேணாம். ஃபஸ்ட் ரவுண்டில் கலந்துக்கிட்டாதான் உங்களுக்கு சீட்டே கிடைக்கலனா கூட உங்களை வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் வச்சுட்டு அடுத்தது உங்களை கூப்பிடுவாங்க. நீங்கள் ஃபஸ்ட் ரவுண்டுக்கு போகாமல் இருந்தீங்கன்னா ஒருவேளை செகண்ட் ரவுண்டில் உங்களை கூப்பிட்றதுக்கு அல்லது வெயிட்டிங் லிஸ்ட்டில் உங்கள் பேர் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதுக்கடுத்தது இது என்றைக்கு, 28/1/2022 வெள்ளிக்கிழமை போயிடணும். ஃபஸ்ட்டு பேட்ச் வந்து காலையில் 8 மணி சொல்லியிருக்காங்க. ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி அங்கே இருக்கணும்னு அவங்க சொல்லுவாங்க. நீங்கள் ஆக்சுவலாக 2 மணி நேரத்துக்கு முன்னாடி அங்கே இருந்தால் நல்லது, 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி நீ அங்கே போயிடுங்க. நம்மளுக்கு அப்படி போகும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்மளுக்கு அங்கே போகிறதுக்கு முன்னாடி கேன் ஒன்லி டவுன்லோட் த கால் லெட்டர். கால் லெட்டர் கண்டிப்பாக அந்த வெப்சைட்டில் போயிட்டு டவுன்லோட் பண்ணிவிட்டு போங்க. ஒரு சில டைமில் அந்த கால் லெட்டர் டவுன்லோட் ஆகலைனாலோ அல்லது நெட்ஒர்க் ஏதாவது ப்ராப்ளம்னா, உண்மையிலே மெரிட் லிஸ்ட்டில் உங்கள் பேர் கரெக்டாக உங்கள் அப்ளிகேஷன் கூட பேரோடு இருந்தால் நீங்கள் அங்கே கவுன்சிலிங் ஹாலுக்கு போனால் கூட உங்களுக்கு அங்கே ஹெல்ப் பண்ணுறாங்க. கவுன்சிலிங் எங்கே நடக்குது அப்படின்னா, ஓமந்தூரார் எஸ்டேட் அல்லது மல்டி ஸ்பெஷலிட்டி ஹாஸ்பிட்டல் சொல்லுவோம், மவுண்ட் ரோட்டில் ஹிந்து ஆஃபீஸ் பக்கத்தில் புதிய தலைமைச் செயலகம்னு சொல்லுவாங்க, இங்கே தான் இருக்குது. நீங்கள் கூகுள் மேப்பில் போட்டாலும் கூட தெரிஞ்சிடும், இதில் உங்களுக்கு எந்த சிக்கலும் வராது. இந்த டாக்குமெண்ட்ஸில் தான் கொஞ்சம் கவனமாக போகணும். இந்த போனஃபைட் சர்டிஃபிகேட்டில் நிறைய பேர் வந்து சிஇஓ கையெழுத்து வாங்காமலே வச்சுருந்தாங்க. சிஇஓ கையெழுத்து நம்ம அப்ளிகேஷன் போடும்போதே வாங்கி தான் அனுப்பியிருப்போம். ஒரு சில டைமில் அவசரத்தில் நீங்கள் வாங்காமல் அப்போ விட்டுருந்தா கூட இப்போ போகும்போது சிஇஓ கையெழுத்து வாங்க. ஒரு சில பேர் 2-3 மாவட்டத்தில் நீங்கள் மாறி மாறி படிச்சிருந்தா கூட கடைசியாக ப்ளஸ் டூ படிக்கும்போது எந்த மாவட்டத்தில் படிச்சிங்களோ அந்த மாவட்டத்துடைய சிஇஓ கையெழுத்து அதில் கண்டிப்பாக இருக்கணும். அதுக்கடுத்து பேரண்ட்ஸ் டாக்குமெண்ட், நம்ம இதை அப்ளிகேஷன் போடும்போது எல்லாம் கரெக்டாக போட்டிருப்போம், அதில் பிரச்சனை இருக்காது நம்மளுக்காங்க. எஸ்சி எஸ்டி மாணவர்களாக இருந்தால் கண்டிப்பாக இன்கம் சர்டிஃபிகேட்டை அங்கே ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இன்கம் சர்டிஃபிகேட்டை வச்சுருங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மற்ற எல்லா கோர்ஸுக்குமே வந்து 2.5 லேக்ஸ், 2 லட்சத்து ரூபாய்க்கு உள்ளே இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு தனி சலுகை இருக்குது. அது மற்ற வீடியோவில் சொல்லியிருக்கு, அதை பார்த்துக்கலாம். இப்போ அதுக்கு அடுத்தது இந்த கவுன்சிலிங் போகும்போது நான் உங்களுக்கு முதல்ல சொல்லியிருக்கோம், மெரிட் லிஸ்ட்டு 2 வெளியிட்டாங்க. ஒன்று வந்து பொதுவாக கவர்மெண்ட் கோட்டாவுக்குரிய மெரிட் லிஸ்ட் ஒன்று வெளியில் வந்தது. அதுக்கு அடுத்தது 7.5% ஒரு மெரிட் லிஸ்ட் வந்தது. அடுத்து மேனேஜ்மெண்ட் கோட்டான்னு ஒன்று வந்தது, அதை விட நம்மளுக்கு தேவைதான். உங்கள் பேர் இந்த 7.5% மெரிட் லிஸ்ட்டில் இருக்கான்னு பாருங்கள். ஒருவேளை நீங்கள் அப்ளிகேஷன் போடும்போது அந்த ஸ்பெஷல் கேட்டகரியில் நீங்கள் போட்டிருக்கணும், அந்த ஸ்பெஷல் கேட்டகரியில் போடாமல் ஜென்ரல் கேட்டகரியில் நீங்கள் போட்டிருந்தா கூட வர 28ஆம் தேதி, அதாவது கவுன்சிலிங் ஆரம்பிக்கிறது அன்னைக்கு 28 ஜனவரி 28ஆம் தேதி காலையில் 8 மணிக்குள்ளே போயிட்டு உங்கள் டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது கரெக்டாக இருந்தால் உங்களை 7.5% கவுன்சிலர் கண்டிப்பாக சேர்த்துக்குவாங்க. ஜென்ரல் கவுன்சிலிங் உங்கள் பேர் இருந்தால் கூட நீங்கள் உண்மையிலே அரசு பள்ளி மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னா அங்கே கண்டிப்பாக அதில் ஆட் பண்ணிக்குவாங்க. ஆனால் 8 மணிக்குள்ளே கவுன்சிலிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே போயிடணும். ரெண்டாவது, கவுன்சிலிங்கில் வந்து 1+1 தான், ஒரு மாணவரோடு
ஒரு பெற்றோர் அல்லது பாதுகாவலர் தான் போக முடியும். இங்கேருந்து நீங்கள் எத்தனை பேர் மெட்ராஸுக்கு போனாலும் கவுன்சிலிங் ஹாலுக்குள்ளார 1+1 தான். அதனால் நல்லா விவரம் தெரிஞ்சவங்களை, அனுபவமுள்ள ஆசிரியர்களையோ இல்லை நண்பர்களையோ அழைச்சிக்கிட்டு உள்ளே போங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் மீண்டும் போன வருஷத்துடைய நிலவரத்து பிரகாரம் பார்த்தோம்னா காலேஜில் படிக்கிறதுக்கும் எந்த ஃபீஸும் அரசு பள்ளி மாணவர்கள் கிடையாது, கோர்ஸ் ஃபீஸ் கிடையாது, ஹாஸ்டல் ஃபீஸ் கிடையாதுங்கிறது தான் நிலமை. இந்த வருஷமும் அங்கே போன உடனே கவுன்சிலிங்கில் தெளிவாக அவங்க சொல்லுவாங்க, எந்த டவுட்டை கேட்டாலும் அவங்க கரெக்டாக சொல்லுவாங்க. எல்லா அரசு பள்ளி மாணவர்களும் நல்ல சீட்டை எடுத்து எம்பிபிஎஸ் ஆகி இந்த உலகத்திற்கு, அரசு பள்ளி மாணவர்களிலிருந்து இந்த உலகத்துக்கு சேவை செய்கிறதுங்கிறது பெரிய விஷயம். வாழ்த்துக்கிறேன் நண்போடு, வாழுங்கள் பல்லாண்டு. தொழில் குணம்.